நான் டாக்டர் தீபா. நான் இன்னைக்கு பேச போற தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகருக்கு வந்து கால்நடை வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு அப்படின்னா செல்ல பிராணிகள்ங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து மாடு அவங்க வீட்டில் வளர்த்தா அவங்களுக்கு வந்து அது சூட் ஆகுமா, ஏன் அந்த கேள்வி அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டா, அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பா அவங்களுக்கு மாடு கொடுத்துருக்காங்க. அந்த மாடு வந்து அவங்களுக்கு திடீர்னு வந்து ரொம்ப எந்த வைத்தியம் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த மாட்டுக்கு வந்து சரியாகவே இல்லை. ஸோ எங்க மாட்டுக்கு சரியாகுமா அப்படிங்கறது தான் அவங்களோட கேள்வியா இருக்கு. ஸோ இப்ப நம்ம வந்து ஜாதகருக்கு மட்டும் இல்ல, ஜாதகர் வளர்க்கும் செல்ல பிராணிகளுக்கும் இந்த இயல்பி முறைப்படி நம்ம வந்து பார்த்து சொல்லலாம் அப்படிங்கறதான் நான் சொல்ல வரேன். இப்ப இந்த ஜாதகர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப தற்பொழுது அவங்களுக்கு போயிட்டு இருக்க அக்ஷய லக்னம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து மகர லக்னம் போயிட்டு இருக்கு. லக்ன அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சனி பகவான். அந்த சனி பகவான் எங்க இருக்காங்கன்னா லக்னத்துக்கு மூணாம் இடத்துல. இப்ப அவங்களுக்கு இயக்கிட்டு இருக்க நட்சத்திர புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருவோணம் இரண்டு. இந்த ஒரு வருடத்துக்கு இயக்கிட்டு இருக்க நட்சத்திர புள்ளி திருவோணம் இரண்டு. அந்த சந்திர பகவான் எங்க இருக்காங்கன்னா லக்னத்திலே இருக்காங்க. சரி, ஓகே. இப்ப நம்ம நாலாம் இடம் பார்க்கணும். இப்ப அந்த செல்ல பிராணிகள் மாடு ஆடு இந்த மாதிரி ஒரு இதுக்கு எல்லாமே வந்து நம்ம வந்து நாலாம் பாவம் பார்க்கணும். ஸோ நாலாம் பாவ அதிபதி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாலுக்கு ஐந்து, லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு தெரியுது, இவங்க லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல நாலாம் வீட்டு நட்சத்திர புள்ளி இருக்கு அப்படிங்கறதுனால இவங்களுக்கு அந்த ஆடு மாடு இதெல்லாமே இவங்களுக்கு பழகாது, இவங்களுக்கு அந்த மாடுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறதும் தெரியுது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இவங்களுக்கு இயக்கிட்டு இருக்க நட்சத்திர புள்ளியும் பார்த்தோம்னா சந்திர பகவான், அவங்க லக்னத்துல இருக்காங்க. அந்த மாட்டோட அதிபதியும் பார்த்தீங்கன்னா எட்டுல இருக்காங்க, அவங்களும் ஆறு எட்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாதகர் அப்படிங்கிறது சனி பகவான், அவங்க வந்து எங்க இருக்காங்கன்னா மீன வீட்டில் இருக்காங்க. அங்கிருந்து மாடு அதாவது நாலாம் வீடு நாலாம் பாவத்துக்கான அதிபதி செவ்வாய் நிற்கும் இடம் பார்த்தோம்னா ஆறு எட்டாக இருக்கு. ஸோ இவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த மாடு வந்து உங்களுக்கு கண்டிப்பா சரி ஆகாது. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா அந்த மாட்டுக்கு ப்ராப்ளம் தான் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க எவ்வளோ வைத்தியம் பண்ணாலும் அதுக்கு சரியாகாது. உங்களுக்கு அந்த மாடு ராசி இல்லை, அதனால நீங்க அதை வந்து உங்க அதை கொடுத்துருங்க, இல்லை உங்க அப்பா வீட்டிலே திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். சுக்கர பகவானும் பாத்தீங்க அப்படின்னா லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கு, நாலாம் இடத்துக்கு ஆறுல இருக்கிறதுனால அது லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம். ஸோ அவங்க அப்பா வீட்டிலே கொண்டு போய் அந்த மாட்டை விட்டுட்டாங்க. ஸோ இதன் மூலம் நான் என்ன சொல்லிக்க வரேன் அப்படின்னா, இவ்வளவு ஈஸியா வந்து நம்ம என்ன ஒரு விஷயம்னாலும் நம்மளால இந்த ஏபி ஜோதிட முறையில நம்மளால சொல்ல முடியும் அப்படிங்கறதான் சொல்லிக்கிறேன். இந்த கலையை கற்றுக் கொடுத்த நமது குருவிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.